ஓம் சாந்தி. மே மாதத்தினுடைய அவ்வியத்த சமயங்கள் மதுபன்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் வரும். அதாவது தவ வாழ்க்கைக்கான ஹோம்ஒர்க், ஒவ்வொரு மாசமும் தவம் செய்துட்டு இருக்கிறோம் நம்ம. இப்ப அந்த தவம் செய்யறதுக்கு நமக்கு விஷயங்கள் வேணும் இல்லையா, அதனால ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பாயிண்ட் போல படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அதனால தபஸ்வி வாழ்க்கைக்கான ஹோம்ஒர்க் இன்னைக்கு சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து எந்த டாபிக்ல வந்திருக்கு அப்படின்னா, யோகத்தினுடைய பிரயோகம் செய்யணும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம எல்லாம் லெபரேட்டரியில இருக்கிறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதாவது யோகத்தினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தியரிட்டிக்கல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் யோகா பண்ணா இப்படி அமைதியா இருக்கும், யோகா பண்ணா விகர்ம விநாசாகும், யோகா பண்ணா இதுன்னு அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா பிராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்களா, ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. அதனால பிரயோகம், அதாவது யோகத்தை பிரயோகம் செய்து நாம வந்து சித்தி ஸ்வரூபர்கள் ஆகணும் அப்படின்னு. யோகத்தை பிரயோகம் செய்யுங்க, சித்தி ஸ்வரூபர்கள் ஆகங்க. சித்தி ஸ்வரூபர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சதை நீங்க அடையுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில இப்ப நம்ம எல்லாருடைய எய்ம் என்ன, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடையணும், பாவாவுக்கு சமம் ஆகணும், பாவ கர்மங்களை எல்லாம் அழிச்சிட்டு தூய்மை ஆகணும், அப்படி எத்தனையோ எண்ணங்கள் நமக்கு இருக்கு இல்லையா. சேவை செய்யணும், காட்சிகள் கொடுக்கணும், எதுவாக இருக்கலாம். சித்தி ஸ்வரூபம் அப்படின்னா வெற்றி ஸ்வரூபர்கள், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கு தான் பேரு சித்தி. அந்த சித்தி அடையணும் அப்படின்னா யோகத்தினுடைய பிரயோகம் செய்யணும் அப்படின்னு பாபா வந்து நமக்கு சமிகைகள் கொடுக்கிறார். அதுல வந்து முதல் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்ப வந்து சயின்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் யூஸ் பண்றாங்க. காரணம் என்ன, சயின்ஸ்ல வந்து அவங்க நல்ல காரியம் செய்துட்டு இருக்காங்க, நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரயோகத்துல சயின்ஸ் வந்து கொண்டு வந்து காட்டுது அப்படின்னா, பிராக்டிக்கல்ல இது இது செய்தா இப்படி இருக்கும், ஏசி போட்டா இப்படி குளிர்ச்சியா இருக்கும், அல்ல வேற ஏதோ டேப்லெட்டா இருக்கலாம், இன்ஜெக்ஷனா இருக்கலாம், வேற எது லிஃப்டா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அந்த சயின்ஸ் அப்படின்னு பாருங்க. நீங்க லிப்ட்ல ஏறினீங்கன்னா உழைப்பு இல்லாம அந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஸ்டோரிக்கு போகணுமோ, எந்த மாடிக்கு போகணுமோ அந்த மாடிக்கு உங்களை கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு எல்லாமே என்ன பண்ணுது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மக்களை யூஸ் பண்ண வைக்கிது. அப்போ அது பயன்பாட்டை பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, பாராட்டுறாங்க. ஆஹா, சயின்ஸ் என்ன இது இல்லையா, எவ்வளோ நன்மைகள் செய்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது யூஸே பண்ணலைன்னா, அல்லது பிரயோகம் பண்ணல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல அப்படின்னா யாராவது ஒத்துப்பாங்களா, ஏத்துப்பாங்களா, மதிப்பாங்களா? அதனால பாபா வந்து சயின்ஸ் சக்தியை வந்து உலகம் எப்போ ஏத்துக்குது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நமக்கு, அதாவது அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வரும் போதுதான் எல்லாரும் நம்புறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதே போலதான் சைலன்ஸ் சக்தி. அப்ப சைலவ் சக்தி பத்தி பெருசா நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. பிரயோகம் பண்ணணும், நீங்களும் அந்த சைலன்ஸ் சக்தியை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது, பயன்பாட்டுல கொண்டு வரும் போது எல்லாருமே ஏத்துப்பாங்க, மதிப்பாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும், ஒருமுகப்படுத்தும் தன்மையை அதிகரிக்கணும். சிதறி இருக்கு எண்ணங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒருமுகப்படுத்துங்க. அந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மையை தினம் தினம் அதிகரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுதான் முக்கியமானது அப்படின்ற அந்த முக்கியமானது அந்த அந்த ஏகாகிரதா தான் ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு. அப்ப அதன் மூலமா, ஏகாகிரதா மூலமா நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ணலாம். எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் போது ஈஸியா நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மனதினுடைய கண்ட்ரோலிங் பவர் நமக்கு வந்துடும். இதுதான் சித்தி. இப்ப நம்ம மனம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கா, கண்ட்ரோலிங் பவர் இருக்கா? சில நேரம் இருக்கு, சில நேரம் இருக்கிறது இல்லை. அதனால நீங்க பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா அப்ப வந்து மனோபலம் அதிகரிக்கும். அப்ப வந்து எல்லாரும் நம்மளை பார்த்து, ஓஹோ ஆமா, உண்மையிலும் இவங்க கிட்ட யோக சக்தி இருக்கு, ஏகாகிரதா சக்தி இருக்கு, சைலன்ஸ் பவர் நல்லாதான் வேலை செய்யுது அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க, ஏத்துப்பாங்க, மதிப்பாங்க. அதனால என்ன பண்ணணும், முதல் பாயிண்ட் வந்து நம்முடைய ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மையை அதிகரிக்கணும், மனதனுடைய கண்ட்ரோலிங் பவர் அடையணும். அது அப்புறம் வந்து மனோபலத்தை அதிகரிக்க முடியும். அந்த மனோபலத்தின் மூலமா நம்ம வந்து பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்கலாம்.
இல்லையா. மனோபலம் இருந்தால்தான் நாம மாறுறதுக்கும் சரி, சேவை அதிகரிக்கிறதுக்கும் சரி, அல்லது மற்றவங்களுக்கு வந்து மனதின் மூலமா சேவை செய்யணும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது மனோபலம். அதனால முதல் பாயிண்ட்ல சயின்ஸ் ப்ரூவ் பண்ணது, அது போல சைலன்ஸ் சக்தி நீங்களும் என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஆன்மீக பார்வை. அதாவது ஆன்மீக பார்வையிலேயே நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றப்பாரு. அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சைலன்ஸ் சக்தி இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மதுபன்ல என்ன செய்ய வச்சாங்க அப்படின்னா, எல்லாரையும் வந்து ஒரு 10 பேர் 20 பேரை வந்து சேர்ல ரவுண்டா உட்கார வச்சுட்டாங்க, யோகத்தினுடைய பிரயோகம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப அந்த 10 பேர்ல நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் சுயமரியாதை கொடுத்துருவாங்க. அதாவது அன்பு ஸ்வரூபத்துல இருக்கணும், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதாவது பாபாவை எந்த எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா அன்பினுடைய அடிப்படையில நினைக்கணும். நீங்க ஆக மொத்தம் அன்பு ஸ்வரூபத்துல இருந்து நீங்க திருஷ்டி கொடுக்கணும். எனக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க, இது எல்லாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொருத்தருக்கா வந்து திருஷ்டி கொடுத்துட்டே வரணும். அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு சை ஒரு 20 பேர் இருப்பாங்க அந்த குரூப்ல, ரவுண்டா உட்காந்துட்டு இருப்பாங்க சேர்ல. அப்ப நாங்க ஒவ்வொருத்தருக்கா அந்த திருஷ்டி கொடுத்துட்டே வரணும். எல்லாம் கொடுத்து முடிச்ச பின்னாடி கேட்பாங்க, அவங்க எந்த அவங்க திருஷ்டியில நீங்க என்ன அனுபவம் பண்ணீங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டே அவங்க திருஷ்டியை கொடுத்தாங்க இல்லையா, அப்ப அந்த திருஷ்டியில உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன ஃபீல் ஆச்சு, அல்லது என்ன அனுபவம் செய்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து கேட்கும் போது, அப்ப அவங்க சொல்லுவாங்க அன்பு சொருவோ அன்பு ஃபீல் ஆச்சின்வாங்க, அல்லது அமைதி ஃபீல் ஆச்சு. யார் அமைதி பார்வை கொடுத்திருந்தாங்கன்னா, திருஷ்டி கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க அமைதி ஃபீல் ஆச்சின்னு சொல்லுவாங்க. இது போல பார்வையில கூட சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த சிந்தனைகள் நம்முடைய பார்வை வழியா கண்கள் வழியா வெளி போகுது. அதனால அதையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அதனால அந்த ஆன்மீக பார்வை எப்பவுமே இருக்கணும், அதுக்கு பயிற்சி பண்ணணும். இப்ப வந்து உலகத்துல ரித்தி சித்தி பண்ணுவாங்க இல்லையா, மாய மந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க கூட வந்து அப்படிதானே அப்படி பார்ப்பாங்க, பார்வையிலே என்ன ஆயிடுது, மாய மந்திரம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நோய் இருக்குன்னா அந்த நோயை குணப்படுத்துவாங்க. இன்னும் என்னென்னவோ பண்ணுவாங்க, அந்த ரித்தி சித்தின்னு சொல்லுவாங்க, பணம் வர வச்சிடுவாங்க, அந்த காணாம போயிருக்காங்கன்னு அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்படி எல்லாமே வந்து உலகத்துல செய்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகேதா, ஆனா அது அற்ப காலத்திற்கானது. ரித்தி சித்தி செய்வாங்க, அதுக்கு அதனால பலன், அற்பகால பலன் எல்லாருக்கும் கிடைக்குது. அதனால மக்கள் வந்து அங்க போவாங்க. அப்படியே அவங்களுடைய பார்வை, அந்த மகாத்மாவுடைய பார்வை வேணும், அல்லது அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காத்துட்டு இருந்து போவாங்க. அதனால பாபா சொல்ற அது அற்ப காலத்திற்கானது. நம்முடைய விஷயம் அப்படி இல்லை, நமது வந்து விதியின் மூலமா சித்தி, அது ரித்தி சித்தி, இது விதியின் மூலமா சித்தி. நமக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அந்த விதிமுறையின்படி நாம வந்து சித்தி அடையணும், நினைச்சதை அடையணும். அதனால அந்த விதிமுறை கரெக்டா இருக்கணும். அந்த விதிமுறை கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் கர்மங்கள், நாம் என்ன கர்ம செய்தால் அதுல வெற்றி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை நம்ம சாதிப்போம் அல்லது வெற்றி அடைவோம். அதனால இது வந்து விதியின் மூலமா சித்தி. இது நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம், யோகாவை எடுத்துக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா. காலையில எழுந்திருக்கணும், ஆத்ம உணர்வுல இருக்கணும், பரந்தாமத்துக்கு போகணும், விதை ரூபத்துல பாபாவை சந்திக்கணும், சக்தி அடையணும், இதெல்லாம் வந்து அந்த விதிமுறைகள் இருக்கு. ஆத்ம உணர்வுல இருக்கணும் ஃபுல் டே, கர்ம யோகியா இருக்கணும் அப்படின்னு எல்லா விதிமுறைப்படி போனால்தான் என்ன ஆகும், அந்த விதிமுறை கரெக்டா இருக்கணும். அப்போதான் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ, அந்த என்ன சங்கல்பம் நம்ம செய்யறோமோ அது சித்தியாகும், நம்ம நினைச்சது நடக்கும். நம்ம எந்த கர்மா செய்தாலும், எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றி அடையும். அதனால விதியின் மூலமா சித்தி அடையணும் அப்படின்றாங்க. அதனால யூஸ் பண்ணுங்க. அவங்க ரித்தி சித்திக்காரங்க கூட வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது ரித்தி சித்தி வேற ஒண்ணு இல்ல, மந்திரத்தை உருவடிப்பாங்க. லட்சம் முறை, பல லட்சம் முறை, ஒரு நாளைக்கு ஒரே மந்திரத்தை பல லட்சம் முறை சொல்லி சக்தியை வந்து சேமிச்சு வச்சிருப்பாங்க. அதனால அந்த ரித்தி சித்தி மூலமா நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. எது வேணுமோ அதாவது இருக்கிறாங்க,
நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க, அதை ரித்தி சித்தி பண்ற சக்தி மூலமா கெட்டது செய்யறவங்க, ஏதோ ஒரு பவர்ஸ், அக்கல்ட் பவர்ஸ் அப்படின்வாங்க, அந்த பவர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பவர்ஸ் மூலமா அவங்க காரியங்கள் வந்து செய்யறாங்க. ஆனா நமது வந்து நினைவின் விதி மூலமா கர்மங்கள்ல அல்லது எண்ணத்துல சித்தி அடையணும், அது நம்முடைய எய்ம். அதனால நம்ம ஏதோ யோகா பண்றோம் யோகா பண்றோம் அப்படின்னு ஏதோ பண்ணிட்டே இருந்த போது, இவ்வளவு நம்ம யோகா பண்றோமே ஏன் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, நாம நினைக்கிறதெல்லாம் அதை நடக்கணும் அப்படின்னா அப்போ என்னுடைய யோகா எப்படி இருக்கணும் அப்படின்றத யோசிக்கணும். அப்போ அப்ப நம்ம எந்த காரியம் செய்தாலும் அதுல எல்லாமே வந்து வெற்றி கிடைக்கும்னு சொல்றாரு இல்லையா பாபா, செய்து பார்க்கணும் அப்படின்னு. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம செய்தோம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கும். அது எங்களுக்கு சர்வசாதாரணமா எல்லா விஷயங்களையும் அது நடந்துகிட்டே இருக்கும். சில நேரத்துல ஒரு டிராவல் பண்ணணும் எங்கேயோ போகணும், நாம வந்து ஒரு டிசைட் பண்ணிருப்போம் இந்த ரூட்ல போகணும், கூட்டிட்டு போகக்கூடிய நம்ம பிரதர்ஸ் வந்து இது ரூட் வேணாம் சிஸ்டர் அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம இதுல போகலாம் அல்லது இந்த டைமுக்கு போகலான்னு சொல்லியிருப்போம், அவங்க வேணாம் இந்த டைமுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நினைச்சிருப்போம் ரொம்பவும் அது இதுவா இல்லை, பட் நம்ம இந்த நேரத்துல இந்த ரூட்ல போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அவங்க என்னதான் சொன்னாலும் ஓகேன்னு தான் சொல்லுவோம், ஏன்னா கூட்டிட்டு போறவங்க அவங்க, அவங்களுக்கு எது வசதியோ அது இருக்கட்டும் சொல்லுவோம். ஆனா கடைசியில இப்படி அப்படி போய் கடைசியில நாம என்ன நினைச்சோமோ அந்த ரூட்லதான் போக வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அது போல வந்து நடக்கும். அதனால நம்ம வந்து பிரயோகம் பண்ணணும், பிராக்டிக்கல்ல நம்ம நினைச்சது நடக்குதா அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டு அதுல சித்தி அடையிறேன்னா பார்க்கணும். அது விதிமுறை கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா சித்தி வந்து கிடைக்கும். மூணாவது பாயிண்ட் வந்து நாம இப்ப வந்து அந்த பயிற்சியினுடைய லெபரேட்டரியில உட்கார்ந்துருக்குறோம், ஆராய்ச்சி கூடத்துல இருக்கிறோம், சயின்டிஸ்ட் நம்ம எல்லாம் லெபரேட்டரியில நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது எந்த ஒரு லெபரேட்டரி அப்படின்னா பயிற்சியினுடைய லெபரேட்டரி, அதாவது அதுக்காக உட்கார்ந்து நம்ம செய்யல, நம்ம வந்து பயிற்சி செய்துட்டு இருக்கோம் தினசரி வாழ்க்கையில. காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம எங்க இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய லேப். இந்த லேப்ல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெபரேட்டரியில நம்ம வந்து இருக்கிறோம். ஏன்னா கிளாஸ் ரூம்ல வந்து தியரி, அது போல முரளி பாபா காலையில தியரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துப்பாரு. அப்போ ஃபுல் டே என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்குதான் பேரு ஒவ்வொருத்தரும் அந்த பிராக்டிஸ், அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா பிராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய, நான் வீட்டுல இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் வந்து ஆராய்ச்சி கூடத்துல இருக்கிறேன். அப்போ பாபா எனக்கு காலையில என்ன படிப்பிச்சாரோ அதெல்லாம் நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சில நேரத்துல பாபா சொல்றாரு இல்லையா, இந்த பாயிண்ட் நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அளவற்ற குஷியில இருப்பீங்க. அப்போ நினைச்சு அந்த அளவற்ற குஷி இருக்கான்னு சொல்லி என்ன செய்யணும், அனுபவம் பண்ணணும். அதுதான் பிராக்டிக்கல். புயல் வரும், ஆனா நீங்க தடைகள் அல்லது பிரச்சனைகளை கடந்து போகலாம் அப்படின்னா அதெல்லாம் சும்மா என்ன படிக்கிறதுக்கும் சொல்றதுக்கா? அப்ப நமக்கு ஏதாவது வருதுன்னு சொன்னா பிராக்டிஸ் பண்ணணும், அந்த பாயிண்ட் நினைவு இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த லெபரேட்டரியில இருக்கிறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுல யோகத்தினுடைய அந்த பிரயோகம் செய்யுங்க. அந்த யோகத்தினுடைய பிரயோகம் செய்யும் போது பாபா கூடவே இருப்போம் இல்லையா. அப்போ பாபாவுடைய துணை அங்க இருக்கும் போது அப்போ மாயாவுடைய அந்த தடைகள் எல்லாம் என்ன ஆகும், பாபாவுடைய துணை இருக்கும் போது அநேக விதமான அந்த மாயாவுடைய தடைகள் எல்லாம் ஒதுங்கி போன மாதிரி நீங்க அனுபவம் செய்வீங்க. அப்ப அனுபவம் பண்ணணும் இல்லையா. பாபா வந்து சும்மா சொல்ல மாட்டார், பாபா சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையிலயும் என்ன இருக்கு, ஆழ்ந்த விஷயங்கள், ஆழ்ந்த அர்த்தங்கள், மகான், அதாவது ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் அதுல இருக்கு. அதனால நம்ம வந்து பாபாவுடைய துணையை அனுபவம் பண்ணணும். அப்போ வந்து பாபா கூட இருக்கிறதுனால இந்த தடைகளை எல்லாம் நான் வந்து ஈஸியா கடந்துட்டேன், அந்த தடைகள் ஒதுங்கி போயிடுச்சுன்றது ஃபீல் பண்ணணும். மற்றபடி வந்து நம்ம பாபாவை நினைச்சிட்டு தான் இருக்கிறோம், பாபா நீங்க ஞான கடலா இருக்கீங்க, அனைத்து குணங்களின் கடலா இருக்கிறீங்க, சக்தி கடலா இருக்கிறீங்க, ஓகேதான், அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இது எப்படி இருக்கு தெரியுமா, கடல்ல மேல அலைகள்ல விளையாடுறது போல இருக்கும். அலைகள்ல விளையாடுனா அதுவும் நல்லதானே, ஃப்ரெஷ்ஷா ரிஃப்ரெஷ் ஆயிடுவோம் இல்லையா, சந்தோஷம் தானே. பீச்சுக்கு போறோம், அந்த அலைகள்ல நம்ம விளையாடுறோம்னா அதுவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது.
அதனால அதுவும் ஓகேதான். இன்னும் எத்தனை நாளைக்கு அலைகள்லயே விளையாடிட்டு இருப்பீங்க? அது கூட என்னது, அங்க இருக்கிற வரைக்கும், அங்க அலைகள்ல இருக்கிற வரைக்கும், கடல் ஓரமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த அனுபவம். அப்படின்னா அதுவும் அற்ப காலத்திற்கானதுதான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்ப ரிஃப்ரெஷ்மெண்ட் அனுபவம் ஆகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் முடிஞ்சிடும். அதனால பாபா என்ன சொல்ற, சும்மா அலைகள்ல விளையாடுற வேலை எல்லாம் போதும், இப்ப என்ன செய்யணும்னா கடலுடைய ஆழத்துல போகணும், அடித்தளத்துக்கு போகணும். அப்படி போனோம் அப்படின்னா விசித்திரமான அந்த கடலுடைய ஆழத்துக்கு போகும் போது நல்ல விசித்திரமான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்கள் நம்ம வந்து அடைய முடியும். அது அனுபவம் செய்யலாம், கிடைக்கும் நமக்கு. அதனால மேலாப்புல பாபா பாபா பாபான்றதெல்லாம் போதும். இப்போ இப்போ ஆழத்துல போங்க, கடலுக்குள்ள போங்க, மூழ்கிடுங்க. அப்போ இன்னும் நல்லா அது கடல்ல அலைகள்ல விளையாடுற வரைக்கும், அந்த இருக்கிற வரைக்கும் தான் ரிஃப்ரெஷ்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனா கடலுக்குள்ள போயிட்டோம், ஆழத்துல போயிட்டோம்னா ரத்தனங்கள், அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனங்கள் கிடைக்கும் போது அதை நினைக்கும் போதெல்லாம் என்ன ஆகுது, எவ்வளவு சந்தோஷம் வருது இல்லையா? அதனால அந்த மூழ்கிற அந்த ஒரு பிராக்டிஸ் வந்து செய்யணும் அப்படின்ற. நாலாவது பாயிண்ட் வந்து யோக சக்தியை சேமிக்கணும் அப்படின்றாங்க. அப்ப யோக சக்தி எப்படி சேமிக்கிறது? யோகா பண்ணிட்டே இருக்கணுமா? அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஒரு 1 hour பண்ணலாம், 2 hours பண்ணலாம், 4 hours வரைக்கும் பண்ணலாம். தினமும் அதுக்கு மேல எப்படி பண்ண முடியும்? உட்காந்துட்டு பண்ணிட்டே இருந்தா அது ஏதோ அன்நேச்சுரலா இருக்கும். ஹட்டயோகிகள் கிடையாது, நம்ம ராஜ யோகிகள். ஆனாலும் யோக சக்தியை வந்து சேமிக்கணும். இப்ப 8 மணி நேரம் யோகா பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அப்ப பண்ணக்கூடாதா? பண்ணணும், உட்காந்துட்டு பண்ணணும்னு சொல்லல. அந்த 8 மணி நேரம் யோகா, யோகத்தினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும். அப்ப வந்து அதுக்கு என்ன செய்யணும், யோக சக்தியை சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈஸியான வழி என்னன்னா கர்மம் மற்றும் யோகத்தினுடைய பேலன்ஸ அதிகரிங்க. இல்ல உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டே இருந்தா அப்போ வேலை யார் செய்வாங்க இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும், நம்முடைய வேலைகள் நம்ம எல்லாம் நாம தான் செய்யணும். அப்ப அந்த வேலைகள் செய்யும் போது யோகா மற்றும் வேலை கர்மா ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ். இப்ப கர்மத்துல வரும் போது நம்ம ரொம்ப அதிகமா இது செய்யணும் அது செய்யணும், அந்த கர்மா கான்சியஸ்ல போயிடும். இது செய்யணும், அடுத்தது இது பண்ணணும், இது பண்ண அங்க போகணும், இங்க போகணும், இவங்களை பார்க்கணும், அவங்களை மீட் பண்ணணும், அந்த கர்மா கான்சியஸ்ல இந்த வேலை செய்யணும்னு அந்த வேலையினுடைய கான்சியஸ்னஸ்லதான் அதிகமா அந்த ஒரு உணர்வுலதான் இருப்போம். அப்ப என்ன ஆயிடுது, அந்த கர்மத்தினுடைய இது அதிகமா இருக்கும், இந்த யோ பேலன்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும். அதனால யோகா மற்றும் கர்மத்தினுடைய பேலன்ஸ் வந்து அதிகரிங்க அப்படின்றாங்க. கர்மாவும் செய்யுங்க வேணான்னு சொல்லல, அதே நேரத்துல யோகத்துல இருந்து செய்யுங்க, அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அதிகரிச்சுட்டே போங்க. அதனால கர்ம செய்யும் போது, அதாவது அந்த கர்மம் மற்றும் யோகம் இது ரெண்டுத்துலயும் பேலன்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா அது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னா, அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ் வந்து அனுபவமாகும். நீங்க செய்து பார்க்கணும் ஃபுல் டே. இன்னைக்கு என்ன, அதாவது இன்னைக்கு நான் என்ன காரியம் செய்தாலும் யோக நிலையில இருந்து சரி, இன்னைக்கு 1 நாள் மட்டும் அப்படின்னா எப்பவுமே செய்யணும்னா முடியுமோ முடியாதோ அதை நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அப்படிலாம் நினைப்போம். இன்னைக்கு 1 நாள் மட்டும் பாபா சொன்ன மாதிரி கர்மம் மற்றும் யோகத்துல நான் பேலன்ஸ்ல இருப்பேன், பேலன்ஸ்ல இருந்து யோக சக்தியை வந்து சேமிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கணும். 1 நாளைக்கு மட்டும் செய்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் வந்து அதிகமாகும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா யோக சக்தியும் சேமிப்பாகும். அதாவது யோகத்துல அமரும் பொழுது பவர்ஃபுல் ஸ்டேஜ் அனுபவம் பண்றோம், அது ஓகேதான், நேச்சுரல் தான். ஆமா, எல்லாத்துல இருந்து விடுபட்டோ, உட்கார்ந்தோ, பயிற்சி செய்தோ, ஆத்ம உணவுல இருந்தோ, ஞான சிந்தனை செய்தோ, ஸ்டேஜ் பவர்ஃபுல்லா இருந்தது ஓகேதான். பாபா பாட்டு கேட்டோ இல்ல எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்தோ ஓகேதான். ஆனால் ஆராய்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா கர்மா செய்யும் போது கூட யோகத்தினுடைய ஸ்டேஜ் பவர்ஃபுல்லா இருக்கணும், அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்ப நான் சமைச்சுட்டு இருக்கிறேன், ஆனா அப்படியே பாபாவுடைய ஈர்ப்பு இழுக்கணும் நம்மள. இங்க ஏதோ சும்மா ஒரு ஒப்புக்கு கையெல்லாம் வேலை செய்துட்டு இருக்கு, ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இங்கே இருக்கிறேன், மேல பாபா கூட இருக்கிறேன். ஏதோ பாபா தான் செய்ய வைக்கிறார் எல்லாம், இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, ஏதோ பாபா தான் செய்ய வைக்கிறார் எப்போ. ஆனா ஃபுல் மனதனுடைய நிலை எப்படி இருக்குன்னா பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கிறோம். இழுக்குது அப்படியே வந்து நம்முடைய புத்தி யோகம் வந்து பாபா இழுத்து பிடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம்.
அதனால அந்த யோக கர்மா செய்யும் போது கூட அந்த யோகத்தினுடைய ஸ்டேஜ் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும், நேச்சுரலாவே பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த பயிற்சியை வந்து அதிகரிங்க அப்படின்னு. எப்படி சேவைக்காக புதுசு புதுசா இன்வென்ஷன்ஸ் பண்றீங்க, இங்க செய்யலாம் சேவை, இப்படிப்பட்ட சேவை செய்யலாம் அப்படின்னு வந்து எவ்வளவு புதுமையான சேவை எல்லாம் செய்யறீங்க, அதே போல இதுக்கு கூட ஏதாவது இன்வென்ஷன்ஸ் பண்ணுங்க. கர்ம யோகியா இருக்கணும், பவர்ஃபுல் யோகத்துல இருந்து நான் காரியங்கள் செய்யணும், அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள அந்த புதுசா ஏதாவது யோசிச்சு அதாவது ஒரு புதுமையை கொண்டு வாங்க. இந்த விசேஷமான அனுபவத்தினுடைய அந்த பயிற்சி வேணும் நமக்கு. இந்த அதாவது எப்பவுமே ஒரே மாதிரி இந்த போர் அடிக்கும் இல்லையா, விசேஷ அனுபவங்கள் வேணும். அப்போதான் ஒரு ஊக்க உற்சாகம் இருக்கும், முன்னேறணும், இன்னும் நிறைய செய்யணும்னு தோணும். எதுவுமே பண்ணல அப்படின்னா யோகாவா சரி டைம் பார்த்துட்டு உட்காந்து யோகா பண்ணும், நல்ல பாட்டை கேட்டுட்டு யோகா முடிச்சுட்டோம், ஏதோ செய்யாம இருக்கக்கூடாது, பிகே ஆயிட்டோம், அதுக்கப்புறம் பாபாவை நினைக்கல அப்படின்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வேற ஏதாவது வந்துடும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப யார் உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து பவர்ஃபுல் யோகா இருக்கணும், நமக்கு உள்ளத்துல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், என்னுடைய ஸ்டேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்வம் உள்ளத்துல இருந்து வரும்போதுதான் நம்ம வந்து செய்ய முடியும். அதனால சேவைக்கு எப்படி புதுசு புதுசா இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அது போல நான் விசேஷமான அனுபவங்கள் யோகத்திலையும் நான் அடையணும் அப்படின்றதுக்க கண்டுபிடிங்க அப்படின்ற. அப்ப வந்து அந்த புதுமை இருந்தது அப்படின்னா நமக்கும் நல்லா இருக்கும், நம்ம பிறருக்கு ஒரு எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி செய்த ரொம்ப நல்லா இருந்தது யோகா, நீங்களும் அது போல செய்யுங்க அப்படின்னா அப்ப அது எப்படி இருக்கும், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுவீங்க, நீங்க சொல்லி மத்தவங்க அதை வந்து செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து சமீபத்துல ஒவ்வொரு செகண்டும் பாபா நினைவு இருக்குமா, ஒவ்வொரு செகண்டும் பாபா நினைவு அப்படின்றது இது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒன் ஹவர் நல்லா யோகா பண்ணோம் அப்படின்னா அந்த ஒன் ஹவருடைய பவர் வந்து ஒரு 3-4 hours வந்து நல்லா பாபா நினைவு மறைமுகமா இருந்துட்டு இருக்கு, அது மறைமுகமா நினைவிருக்கும். ஆனா கான்சியஸ் லெவல்ல ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபா நினைவு அப்படின்றது வரணும்னா அது கொஞ்சம் அட்டென்ஷன் வந்து வேணும். ஒவ்வொரு செகண்டும் பாபா நினைவு இருக்குமா ஒன் ஹவர்ல அப்படின்றது பார்க்கும் போது விதவிதமான பயிற்சிகள் அதுக்கு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்ப தண்ணீர் எடுத்துக்கிறோம், அதுக்கெல்லாம் சூரஜ் பாய் எல்லாம் சொல்ற திருஷ்டி கொடுத்துட்டு இந்த மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு நினைச்சிட்டு குடிங்க, அதுவும் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா இப்ப தண்ணீர் எடுத்துக்கிறேன், அதுல பாப் தாதா என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஹலோ பாபா ஓம் சந்தி அப்படின்னு பாபாவை பார்த்துட்டு பாபா கிட்ட பேசிட்டு அந்த தண்ணீர் குடிக்கிறது, சாப்பிடுறோம், அதை பார்க்கும் போது அங்க பாப் தாதா முகம், நம்ம பாப்தாதா மதுபன்ல பாத்துருக்கோம்ல, குல்சர் தாதின் சரீரத்துல பாப்தாதா வர்றது பாத்துருக்குறோம், இது நல்லா இருக்கு பாபா எனக்கு அப்படி, அதாவது சாப்பாடு நான் சாப்பிட்டேன் இது டேஸ்டா இருக்கு, இது நல்லா இருக்கு, நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கூட நம்ம வந்து அதாவது யுக்தி புதுமை ஏதாவது ஒண்ணு, எங்க பார்த்தாலும் கடிகாரத்தை பார்த்தோம் அங்கேயும் பாபா பாப்தாதா என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி, கொஞ்சம் அட்டென்ஷன்ல நம்ம வந்து செய்யும் போது ஒவ்வொரு செகண்டும் பாபா நினைவுல இருக்க முடியும். அதுக்கு புதுமையா நீங்க ஏதாவது கண்டுபிடிங்க, ஆகாயத்தை பார்க்கும் போது அந்த மேகத்துக்கு பின்னாடி இருந்து பாபா என்னை பார்த்து நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்படி எல்லாம் நம்ம வந்து முயற்சி செய்யணும். புதுமையே புதுமையாக முயற்சி செய்யும் போது அப்ப நமக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அப்ப நாம வந்து எக்ஸாம்பிள் ஆயிடலாம். 5th point வந்து இப்ப வந்து எந்த மாதிரி நேரம், அதாவது இப்ப தற்சமயம் நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா உடனுக்குடனே பலன் அடையக்கூடிய நேரம். சங்கம யுகம் அப்படின்னாலே பாபா என்ன சொல்றார், பிரத்யட்ச பலன் அப்படின்றாங்க. பிரத்யட்ச பலன் அப்படின்னா உடனுக்குடனே பலன் கிடைக்கிறதுக்கான நேரம் இது. அது போல ஆத்மாக்கள் கூட நம்மிடம் இருந்து என்ன வந்து எதிர்பார்க்கிறாங்க, 7 days course, யாரோ துக்கத்துல வர்றாங்க, ரொம்ப அசாந்தி இருக்கு, அவங்களுக்கு வந்து நீங்க 7 பாடம் எடுத்துக்கோங்க, அப்போதான் மன அமைதி கிடைக்கும், 84 பிறவிகளை தெரிஞ்சுக்கணும், அதை 4 யுகங்கள் சிருஷ்டி சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொன்ன அவங்களுக்கு பொறுமை இருக்குமா, இல்ல தாங்குற சக்தி இருக்குமா, ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அப்போ அவங்க வந்த உடனே அவங்களை பார்த்த உடனே உங்களுடைய ஒரு ஸ்மைலே அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கணும் இல்லையா, வாங்க நீங்க உட்காருங்கன்னு ஞானமே இல்லை, வாங்க உட்காருங்கனாலே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கணும், இவங்க கிட்ட இருக்கு எனக்கு வேண்டியது அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ் உடனுக்குடனே நம்முடைய பார்வையும் சரி, நம்முடைய உள் உணர்வு சரி, நம்முடைய வார்த்தைகள் சரி, நம்முடைய செயல்கள் சரி, உடனுக்குடனே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், அதான் ஆத்மாக்கள் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க.
அதாவது பிராக்டிக்கல் ப்ரூஃப் வந்து பார்க்க விருப்பப்படுறாங்க இல்லையா. இது செய்தா இது கிடைக்கும், அது செய்தா அது கிடைக்கும்ல. நம்ம செய்துட்டு இருக்கிறோம், அந்த பிராக்டிக்கல் ப்ரூஃப் என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆமா, இவங்களை பார்த்தா அப்படி இருக்காங்க, அப்ப நம்ம இங்க கேட்ட உடனே நமக்கும் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். அதனால உடல், மனோ, கர்மோ அல்லது சம்பந்தம், சம்பர்க்கத்துல அந்த சைலன்ஸ் சக்தியினுடைய பிரயோகத்தை செய்து பாருங்க அப்படின்றாங்க. சைலன்ஸ் சக்தி எங்க போனாலும் என்னுடைய மனம் சைலன்ஸா இருக்கா? சைலன்ஸ் சக்தியினுடைய சேமிப்பு. அப்ப யாருக்கோ துக்கம் இருக்கு, இன்னைக்கு யாருக்கோ பிரச்சனை இருக்கு, அப்ப நான் அந்த சைலன்ஸ் சக்தியில நான் இருந்தேன்னா என்னிடம் இருந்து அவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த வைப்ரேஷன்ஸ் போகும் தானே. அதனால இது போல அந்த சைலன்ஸ் சக்தியின் மூலமா நீங்க பிரயோகம் செய்யுங்க. அப்போ உடனுக்குடனே அவங்க அனுபவம் பண்றதுனால நல்லா அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகும், நம்பிக்கை வரும். அதனால அந்த அமைதி சக்தி, சைலன்ஸ் சக்தி அல்லது அமைதி சக்தி எப்படிப்பட்டதுன்னா ஒரு வயர்லெஸ் மாதிரி. வயர்லெஸ், அந்த காலத்துல வயர்லெஸ் இருக்கு, இப்பவும் போலீஸ்காரங்களை வச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த கார்டு, கனெக்டிங் கார்டு இருக்காது, ஆனா சூக்ஷ்மத்துல வயர்லெஸ். அது போல நீங்க எங்கேயோ இருக்கீங்க, அந்த ஆத்மாக்கள் எங்கேயோ இருக்காங்க, நீங்க இங்கே அவங்கள நினைச்சீங்கனாலே ஒரு செகண்ட்ல அந்த சைலன்ஸ் சக்தி இருந்ததுன்னா நீங்க நினைச்சது அல்லது நீங்க கொடுக்கணும்னு என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு போகும், ரீச் ஆகும். அதனால வேகமா போகும். அதாவது அந்த மாதிரி ஒரு மிஷின் அப்படின்றாங்க. அதாவது இங்கிருந்து அவ்வளவு சீக்கிரமா வேகமா அந்த தாட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் அல்லது உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் யாருக்காக நீங்க கொடுத்தீங்களோ, யார நினைச்சீங்களோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகும், சேரும். அது எந்த ஆத்மாவுக்கு வேணாலும் போய் ரீச் ஆகும். அதனால சைலன்ஸ் சக்தி அதனாலதான் அதிகமாகணும். அப்ப அந்த சைலன்ஸ் சக்தி, இந்த சக்தி வந்து நல்ல வேலை செய்யணும். அதுக்கான மெஷின், ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெஷின் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த சைலன்ஸ் சக்தி அது உற்பத்தி பண்ணணும், அதிகரிக்கணும். அதுக்கான மெஷின் என்ன? எப்போ வரும் அந்த சைலன்ஸ் சக்தி, எப்போ சேமிப்பாகும் அப்படின்னா சுப சங்கல்பம் இல்லையா. நமக்கு வந்து சுப எண்ணங்களையே உருவாக்கக்கூடிய அல்லது நினைக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள் இதுல இருந்தாலும் நம்ம விடுபட்டு இருப்போம். அப்ப எப்போ வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்போமோ அப்ப உள்ளுக்குள்ள அந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு? இடம், அது ஒரு ரூம் என்ன வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்ல வந்து உங்களுக்கு வேண்டாத பொருள் இல்ல இல்லையா, வேஸ்ட் பொருள் எதுவும் இல்ல, கெட்ட பொருள் எதுவும் இல்லைன்னா சுத்தமா இருக்க ரூம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ரூம்ல ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் சைலன்ஸ் சக்தி. உங்களுடைய மனசுக்குள்ளே வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்களை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அதுக்குள்ள ஃபில் ஆகும், சைலன்ஸ் சக்தி நிரம்பும். அது நிரம்பி இருந்தால்தான் எங்க வேணாலும் அதை நம்ம பரப்பலாம். அதனால சுப சங்கல்பம், சுப எண்ணங்கள் இருந்ததுன்னா இதுல இருந்தெல்லாம் விடுபடலாம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி தான். தினமும் நம்ம சுப எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் நினைக்கிறதுக்கு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துல இருந்து விடுபடும். அதனால நம்ம வாழ்க்கை, நம்ம மனசு நம்ம கையில இருக்கு. நான் என்னுடைய மனதை சுத்தமா வச்சிருக்கணும், நான் அதுக்கு நான் சுப சங்கல்பம் பண்ணணும். வேற யாருக்காகவோ இல்லை, என் மனதை நான் நல்லா வச்சிருக்கணும் இல்லையா. என்னுடைய மனம் பாபானுடைய காரியத்திற்கு பயன்படணும், என்னுடைய மனம் எனக்கும் பயன்படணும், அதுல நானும் நிம்மதியா இருக்கணும், மற்றவங்களுக்கும் நான் அமைதி சக்தியை கொடுக்கணும் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் பரப்பணும், சைலன்ஸ் சக்தியை பரப்பணும் அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சுப சங்கல்பங்கள் நமக்கு வேணும், சுப எண்ணங்களே உருவாக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும், பயிற்சி இருக்கணும். அதனால இது ஒரு மெஷின் அப்படின்றாரு பாபா பாருங்க. சுப சங்கல்பங்கள், சுப எண்ணங்களை உருவாக்கக்கூடிய மெஷின் நீங்க. அப்ப பாத்துக்கோங்க, இன்னைக்கு எந்த மாதிரி எல்லாம் நான் வந்து உருவாக்குனேன், நல்ல எண்ணங்கள் எவ்வளவு உருவாக்குனேன், நெகட்டிவ் எண்ணங்களை எவ்வளவு உருவாக்குனேன், வீண் எண்ணங்களை எவ்வளவு உருவாக்குனேன், என்னுடைய மிஷின் இன்னைக்கு வந்து நல்ல எண்ணங்கள், சுப எண்ணங்களை எவ்வளவு உருவாக்குனது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க மிஷின் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு, எப்படி சொல்றாரு பாபா பாருங்க, நீங்க அந்த மாதிரி வந்து சுப சங்கல்பங்களை உருவாக்கக்கூடிய மிஷின் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எப்போ என்ன வேணுமோ, சித்தி வேணுமோ,
அந்த சித்தி அடையல, நினைச்சதை வந்து அடையல அந்த சுப எண்ணத்தின் மூலமா. அதனால நீங்க சித்தி ஸ்வரூபர், அது எண்ணங்கள் மட்டும் சித்தி, நினைச்சது மட்டும் அடையல, நினைச்சதும் அடைவீங்க, அதே நேரத்துல சித்தி ஸ்வரூபராகவும் நீங்க மாறிடுவீங்க. அதனால நீங்களே பார்த்துக்கலாம், அதாவது நீங்க சித்தி ஸ்வரூபர் ஆகிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம், நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அதனால அந்த மெஷின் இருக்கா, தொடச்சி கிடைச்சி அந்த மெஷின் நல்லா வேலை செய்யுதா, மெஷின் இருக்கலாம் சில நேரத்துல யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் இல்லையா, அது வந்து ரிப்பேர் ஆயிடும், பழுதடைஞ்சிடும். அதனால அந்த மெஷின் இருக்கா, தினமும் அதுக்கு நான் தொடச்சி கிளீனா வச்சிருக்கீங்களா, யூஸ் பண்றீங்களா பார்த்துக்கோங்க. என்ன மெஷின்? சுப எண்ணங்களை உருவாக்கக்கூடிய மெஷின். அதன் மூலமா நீங்க வந்து நீங்களே பார்த்துக்கலாம், நீங்க சித்தி சுரூபராக மாறுறது நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்ற. ஆறாவது பாயிண்ட் வந்து இந்த அமைதி சக்தியை எங்கெல்லாம் பிரயோகம் பண்றது, பயன்படுத்துறது அப்படின்னா, முதல்ல தனக்காக சுயத்தின் மீது இந்த அமைதி சக்தியை பயன்படுத்துங்க, பிரயோகம் பண்ணுங்க. சுயத்தின் மீது பிரயோகம் பண்றதுன்னா அப்படி என்ன அப்படின்னா, இப்ப சரீரத்திற்கு ஏதாவது வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த சைலன்ஸ் சக்தியை வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் கொடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்னா உங்க மீதே நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க முதல்ல சுயத்தின் மீது. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலரா அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அப்ப எல்லாம் ரொம்ப அந்த காலத்துல ஆரம்பத்துல அந்த வேக்சின் அப்படின்னு வரும் போதே, அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் வந்து அவங்களுக்கே போட்டுப்பாங்களா, அவனுடைய மகனுக்கு போடுவாங்களா, அப்படி எல்லாம் ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறோம். ஏன்னா மக்கள் யாரும் வந்து போடுறதுக்கு அவங்களுக்கும் தைரியம் இல்லை, யாரும் போட்டுக்கவும் மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கே எத்தனையோ பேர் தானே தனக்கே போட்டுக்கிட்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்க, தன்னுடைய மகனுக்கு போட்டு டெஸ்ட் பண்ண, தன்னுடைய மனைவிக்கு போட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் வந்து செய்திருக்காங்க. அது போல பாபாவும் இந்த அமைதி சக்தியை முதல்ல தனக்கு பிரயோகம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தனக்கு ஏதாவது வியாதி, சுயத்துக்கு ஏதாவது வியாதி வந்ததுன்னா அத சக்தியை கொடுத்து பாருங்க அப்படின்றாங்க. அதாவது இந்த சக்தியின் மூலமா, சைலன்ஸ் சக்தியின் மூலமா கர்ம பந்தனம் கூட மாறிடுது. அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருந்தீங்க, ஒரு மெச்சூரிட்டியோடு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது சைலன்ஸ் சக்தி அப்படின்னா பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கர்ம பந்தனம் கூட இனிமையான சம்பந்தத்துல மாறிடும். ஆனா அதுக்கு பொறுமை வேணும், சைலன்ஸ் சக்தி வேணும். அதனால சுயத்தின் மீது ரொம்ப உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய ஆத்மாவா இருக்கலாம், சொல்ல பண்ணக்கூடிய ஆத்மாவா இருக்கலாம், சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அல்லது சொல்லிட்டு நிந்தனை பண்ணிட்டு அப்படி இல்லாம, சரி ஏதோ கர்ம பந்தனம் இருக்கிறதுனாலதான், எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிறதுனாலதான் இது போல பிரச்சனைகள் வருது, அப்ப நான் என்ன பண்ணணும், சைலன்ஸ் சக்தியை அதிகரிக்கணும், அந்த ஆத்மாவுக்கும் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கலாம். அப்ப அந்த சுப சங்கல்பங்கள் அல்லது நல்ல வைப்ரேஷன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா கர்ம பந்தனம் என்ன ஆயிடும், மாறிடும். இல்ல அந்த ஆத்மா நம்மளை விட்டு போயிடும், கனெக்ஷன் அதாவது நமக்கு அவங்களுக்கு கணக்கு வழக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த ஆத்மா விலகிடும் இல்லையா, நல்லவங்களாக மாறிடுவாங்க, எப்படி வேணாலும் நடக்கும். ஆகையால பாபா நமக்கு என்ன சமிகை கொடுத்துட்டு இருக்கிற, இது சைலன்ஸ் சக்தி இருந்தது அப்படின்னா அதை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா கர்ம பந்தனம் கூட இனிமையான சம்பந்த ரூபத்துல மாறிடும். அதாவது வீட்டுல பந்தனம் இருக்கலாம் இல்லையா, அந்த நியமங்கள் கடைபிடிக்கிறதுக்கு கூட தடைகளை ஏற்படுத்தலாம், அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அப்ப நீங்க வந்து அந்த சைலன்ஸ் சக்தி அதிகரிச்சிட்டீங்கன்னா அந்த கர்ம பந்தனம், அதாவது அங்க வந்து அந்த மாதிரிதான் நடக்கணும், அந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் கர்ம பந்தனம் இருக்கு, அந்த கர்ம பந்தனம் கூட இனிமையான சம்பந்த ரூபத்துல மாறிடும். அந்த கடுமையான ஒரு நோய், கர்ம போ கர்ம சுமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கடா பந்தன் அப்படின்ற பாபா, கடுமையான பந்தனம் கர்ம சுமையா இருக்கலாம், அல்லது கர்மத்தின் கடுமையான பந்தனமா இருக்கலாம். சைலன்ஸ் சக்தி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும், எப்படி அது போகும் அப்படின்னா, தண்ணீர்ல கோடு போட்ட மாதிரி அப்படின்னா அது இருக்கிற மாதிரியே இருக்காது, அது அப்படியே போயிடும். அதனால அந்த சைலன்ஸ் சக்தியின் மூலமா நமக்கு அப்படி ஃபீல் ஆகும், பெரிய சுமைதான், பெரிய பிரச்சனை தான், பெரிய பந்தனம் தான். ஆனா சைலன்ஸ் சக்தி நம்மிடம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படின்னா
தண்ணீர்ல கோடு போட்ட மாதிரி போயிடும். அப்படின்னா அது போட்ட உடனே தண்ணீர்ல கோடு நிக்குமா என்ன, அதுக்குள்ள பிரச்சனை வருது, அது ஒண்ணும் இல்லாம போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நோய் வந்துடுச்சு, நான் ரொம்ப அதனால அனுபவிக்கிறேன், வலியே அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அனுபவம் இருக்காது. அதாவது நான் வந்து அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அல்லது அந்த நோய் ரூபத்துல நான் வந்து அந்த கர்மத்தை, நான் செய்த கர்மத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படிலாம் அந்த எண்ணம் எல்லாம் வராது. அதாவது எவ்வளவுதான் வலி இருந்தாலும், ஆப்ரேஷன் ஆயிருக்கலாம், அல்லது ஏதோ வலி பாடியில வியாதினால ஏதோ ரொம்ப வந்து வலி இருக்கலாம், இருந்தாலும் சைலன்ஸ் சக்தி இருந்ததுன்னா அவங்க அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி அதை பார்த்துப்பாங்க அப்படின்னா, பற்றற்ற பார்வையாளராகி சரீரத்தில இருந்து விடுபட்டு, சரீரத்துலதான் இருப்பாங்க, அவங்களே பற்றற்ற பார்வையாளராகி அவங்களுடைய அந்த சரீரத்தை கணக்கொலக்க அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து பற்றற்ற பார்வையாளராகி பார்க்கும் போது அந்த வலி வந்து தெரியாது. சரி, இதை முடிக்கணும், கர்ம பந்தனத்தை முடிக்கணும், சரி நல்லதுதான், இந்த கர்ம கணக்கு தீருது அப்படின்றது உணர்வாங்க. அதனால அவங்களுக்கு அந்த காட்சி பாக்குற மாதிரி, யாருடைய உடலையோ பாக்குற மாதிரி, நம்ம எத்தனையோ சில நேரத்துல ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா யாரோ படுத்திருக்காங்க பெட்ல, அவங்கள பார்க்க போறோம்னா ஒரு மாதிரி பற்றற்ற பார்வையாளராக இருந்து, எப்படி நல்லா இருக்கீங்களா, என்ன ஏது என்னன்னு விசாரிச்சுட்டு பேசிட்டு வந்துடும். அது போல நீங்களே உங்களை விசாரிக்கிற அளவுக்கு பற்றற்ற நிலையில பார்ப்பீங்க. அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால பற்றற்ற பார்வையாளர் இருந்து உங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாம் நீங்க வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அவ்வளோ வந்து அந்த பவர், அந்த அமைதி சக்திக்கு இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் செய்து பார்க்கணும் இல்லையா, வலி வலின்னு சொல்லிட்டு அந்த வலியினுடைய சொரூபத்திலேயே இருக்கக்கூடாது. வலி வரதா செய்யும், கர்ம கணக்கு யாரும் வந்து தப்பிச்சுக்கிட்டு போக முடியாது இல்லையா. பணம் இருக்குனாலோ, இல்ல பதவி இருக்குனாலோ, இல்ல வேற ஏதோ ரெக்கமெண்டேஷன் இருக்குனாலோ, இங்கேயும் ஆன்மீகத்துல யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கு அவங்கவுங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த அமைதி சக்தி இருந்தது அப்படின்னா, இது போல என்னுடைய உடம்புல இந்த வலி இருக்கு அப்படி இல்லாம அதுல இருந்து விடுபட்டு, யாருடைய இதையோ சரீரத்தை பாக்குற மாதிரி தன்னுடைய சரீரத்தையே ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வரும்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கணும், எந்த அளவுக்கு விடுபடணும், அப்பதான் அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரே வலி சுரூபத்துல, இங்க வலி அங்க வலி, முகம் எல்லாம் மாறிடும், ஒரு சந்தோஷம் இருக்காது, அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றாங்க. அதுதான் பற்றற்ற பார்வையாளர். சரி, வந்திருக்கு வந்திருக்கு, பாடிக்கு என்னவோ அதனுடைய வேலை அது வந்து செய்யும். ஆனா நான் என்ன செய்யணுமோ, பாபா நினைவுல என்னுடைய ஞான சிந்தனையில நான் இருக்கணும் அப்படின்னு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, வரட்டும், நான் செய்ததெல்லாம் அது வந்து கிளியர் ஆகணும், அது பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும். நான் என்ன செய்யணுமோ, என்னுடைய பார்ட் நான் பிளே பண்றேன், நான் பாபா நினைக்கிறேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் வந்து ஆன்மீக போதையில இருப்பேன் அப்படின்னு நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, லேப் லெபரேட்டரியில இருக்கிறோம். ஏழாவது பாயிண்ட், அப்ப முதல்ல அந்த யோகத்தினுடைய பிரயோகத்தை வந்து சுத்த எண்ணங்கள் மூலமா பிரயோகம் பண்ணணும். முதல்ல உடல் மீது, இது ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, உடல் மீது பிரயோகம் பண்ணுங்க. அடுத்தது மனதின் மீது பிரயோகம் பண்ணுங்க. மனசுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள், ஆத்மா ஒரு புள்ளி என்ற பாபா, அந்த ஒரு புள்ளிக்குள்ள ஒரு மனம் இருக்கு, அது எவ்வளோ பெருசா இருக்கு, அதுல எவ்வளோ எண்ணங்கள் இருக்கு, அதுல என்ன தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு, ஒரு புள்ளிக்குள்ள அவ்வளோ இருக்கு. அப்போ வந்து அந்த மனதின் மீது பிரயோகம் பண்ணுங்க. வீண் எண்ணங்கள் வரதா, மனசு சரியில்லையா, மனம் உடைஞ்சி போயிருக்குதா, மனச்சோர்வு இருக்கா, ஊக்க உற்சாகம் குறைவா இருக்கா, பிரயோகம் பண்ணுங்க சைலன்ஸ் சக்தியே. அப்போ அந்த சைலன்ஸ் சக்தியை வந்து மனதின் மீது பண்ணலாம், சம்ஸ்காரத்தின் மீதும் பண்ணலாம். உடல், மனம், சம்ஸ்காரம், அப்போ வந்து நம்ம செய்யும் போது இது அதிகரிச்சுட்டே போங்க. அப்போ உடலும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், சம்ஸ்காரமும் மாறிடும். அதனால எல்லாத்துக்கும் தேவையாயிருக்கிறது அந்த சைலன்ஸ் சக்தி தான். இதுல ஒரு விஷயம் இருக்கு, மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க. அவங்க செய்யறாங்களா, இவங்க செய்யறாங்களா, மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க. அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க, இவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க, இவங்க ஞானத்துக்கு வந்து எவ்வளோ காலமாயிருக்கு, பழையவங்க இவங்க,
இத்தனை வருஷங்களா ஞானத்துல இருக்காங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு நோய் வரும்போது எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது எப்படி இருக்காங்க, இப்படி மத்தவங்கள பாக்காதீங்க. நீங்க தனக்காக என்ன பண்ணணும், பிரயோகம் பண்ணணும். முதல்ல நானு என்னுடைய அனுபவத்துல யாரு செய்யறாங்களோ செய்யறது இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பாபா சொல்றாரு அப்படின்னா நான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பாங்க இருக்கணும். அதனால நான் அனுபவத்துல கொண்டு வரணும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வருஷமா ஞானத்துல சோக்கால் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க வந்து பிராக்டிக்கல் எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் முடியாது, பாபா சொல்லுவார்தான், நாம குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அதுதான் பாபா குடும்பத்துல இருங்கன்னு சொல்றாரு இல்லையா, பேலன்ஸ்ல இருங்க சொல்றாரு குடும்பத்துல. ஆனா குடும்பத்துல இருந்தாலும் இல்லறத்துல இருந்தாலும் எப்படி இருக்கணும்ன்றது சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால அந்த யாரையும் பார்க்காதீங்க, அவங்க இவ்வளவு வருஷமா இருக்காங்க செய்யலையே நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாபா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா முடியும், நான் செய்யணும் அப்படின்னு நினைங்க. அதுக்கு வேண்டிய உதவி வந்து உங்களுக்கு தானாகவே கிடைச்சிடும். ஏன்னா என்னுடைய முயற்சி இதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் படிச்சவங்க படிக்கல அல்லது முரளி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கல நல்லா சேவை செய்யறாங்க செய்யறது இல்ல, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுக்கு இதெல்லாமே பாபா இப்ப சொல்லிட்டு இருக்கிறது வந்து நாம உள்ளுக்குள்ள அந்த செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய விஷயம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேவை, சிலரால சத்தமா சொல்ல முடியும், சிலரால மெதுவா சொல்ல முடியும், சிலரால அழகா புரிய வைக்க முடியும், சிலர் வந்து டு த பாயிண்ட் சொல்லுவாங்க, அப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. சொல்லும் இனிமையா சொல்லலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி சிலரால கர்மத்துல கூட ஸ்தூல சேவை கூட சிலரால செய்ய முடியும், சிலரால உழைப்பு அப்படின்றது செய்ய முடியறது இல்லை. அதனால அதுல வேணா வித்தியாசம் இருக்கலாம், ஆனா இதுல இது உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. எல்லாருக்கும் மனம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் எண்ணங்கள் இருக்கு. அப்ப எல்லாரும் முயற்சி செய்ய முடியும் அப்படின்றது பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அதனால பிரயோகம் பண்ணுங்க, யாரையும் பார்க்காதீங்க. அதாவது இண்டிவிஜுவல் வைஸ், அதாவது ஒவ்வொருத்தரும் பிரத்யேகமா தனக்காக அப்படின்னு வந்து செய்யணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து அந்த ஆந்திரிக் புருஷார்த்த உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து அவ்வளோ வந்து முயற்சி வந்து செய்திருக்கணும். அப்போ வந்து அந்த அந்த மாதிரி சிலரெல்லாம் நிறைய நான் முயற்சி செய்யறேன், நான் நிறைய யோகா பண்றேன், சம்ஸ்காரம் பார்த்தீங்கன்னா மாறியே இருக்காது, அப்படியே இருக்கும். அப்போ அது என்ன, உள்ளுக்குள்ள அவங்க என்ன முயற்சி செய்திருக்காங்க, உள்ளுக்குள்ள அவங்க நிறைய முயற்சி செய்யறாங்கன்னா அந்த மாற்றம் தெரியணும் தானே. அந்த அர்த்தத்துல பாபா சொல்லர் இவங்கள அவங்கள பார்க்காதீங்க. அதனால நாம வந்து நமக்காக நம்ம மீது பிரயோகம் செய்து பார்க்கணும், ஏன் சம்ஸ்காரம் மாறணும், என்னுடைய மனநிலை மாறணும் அல்லது என்னுடைய சரீரத்தினுடைய நிலை மாறணும், அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அல்லது பிரயோகம் பண்ணலாம். அதனால இது போல ஒவ்வொருத்தரும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள இப்படி முயற்சி செய்தால் அந்த சங்கடம் எப்படி இருக்கும், அந்த கூட்டம் எப்படி இருக்கும், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. அப்போ வந்து உலகத்துக்கு முன்னாடி பிரபாவத்தை ஏற்படுத்தும். அதனால ஒவ்வொருத்தரும் செய்தாதான் ஒரு குரூப் குழுவுல எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது ஒரு நல்ல பிரபாவம் உலகத்தின் முன்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு. அடுத்தது எட்டாவது பாயிண்ட். இப்ப வந்து ஞானம் நமக்கு முதல்ல ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நம்ம பேச மாட்டோம், எல்லாரும் பேச்சாளர்கள் கிடையாது. ஞானத்துக்கு வந்த உடனே எல்லாரும் யாராயிடுவோம், படிச்சவங்க படிக்காதவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் வயசானவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்ல ஞானம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது அனுபவ ஞானம் இல்லையா. அதனால யார் வேணாலும் ஞானம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நல்லாவே சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேன் தாய்மார்கள் சரி பிரதர்ஸ் சரி எல்லாருமே வந்து நல்லா ஞானம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து அதுக்கு காரணம் என்ன, பிராக்டிஸ் இல்லையா. ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வாயே திறக்க முடியாது, அதாவது பேசவே தெரியாது, பேசவே வராது, அப்படி ஒன்றும் பேசி பழக்கமும் இல்லை. ஆனா ஞானத்துக்கு வந்த உடனேயே அந்த பிராக்டிஸ் ஞானம் சொல்லி சொல்லி இல்ல முரளி படிச்சு படிச்சு என்ன ஆயிடுது, வார்த்தைகள் சக்திசாலியாக மாறிடுறது. அதுக்கு பாபா சொல்றாரு இப்ப எல்லாம் அந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கு, ஞானம் சொல்லி 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 நல்ல ஞானம் சொல்றீங்க, நீங்க அந்த சொல்ற வார்த்தைகள்ல கூட என்ன இருக்கு, ரொம்ப சக்தி இருக்கு, சக்திசாலி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதே போல
வார்த்தைகள் எப்படி சக்திசாலியாக மாறிடுச்சோ அதே போல நம்முடைய எண்ணங்கள் கூட அவ்வளோ வந்து அமைதியானதாக ஆயிடணும். அவ்வளோ நல்ல ஒவ்வொரு எண்ணமும் ரொம்ப அமைதியான எண்ணத்தையே நம்ம உருவாக்கிட்டே இருந்தோம்னா அப்ப வந்து என்ன ஆயிடும், ஒவ்வொரு எண்ணமும் பயிற்சி இதே செய்துட்டு இருந்தா உருவாக்குற ஒவ்வொரு எண்ணமும் எப்படி இருக்கும், சாந்தமான எண்ணமாகவே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு அமைதியான அந்த அமைதி சக்தியை சேமிக்கக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய பயிற்சியாளர் ஆகங்க. அந்த பயிற்சி நீங்க செய்துகிட்டே இருங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இந்த அமைதி சக்தியை வந்து அதிகரிங்க அல்லது அந்த பயிற்சியாளர் ஆகுங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இனி போக போக வார்த்தைகளால அல்லது ஸ்தூல சேவையெல்லாம் செய்ய முடியாது. அது இப்ப நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால அப்ப கடைசியில என்ன சேவை செய்ய முடியும், மனதின் மூலமாக தான் செய்ய முடியும். அதனால நமக்கு என்ன தேவையா இருக்கோ, சைலன்ஸ் சக்தி தேவையா இருக்கு. எப்படி நம்ம ஞானம் சொல்றோம், யாருக்காவது ஞானம் சொல்லணும், புரிய வைக்கணும்னா படங்கள் தேவைப்படுது இல்லையா. அந்த படங்கள் காட்டி சொல்லுவோம். ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு சாதனம் நமக்கு தேவையா இருக்கு. அது போல மனதின் மூலமா சேவை செய்யணும்னா அதுக்கு சைலன்ஸ் சக்தி நமக்கு தேவைப்படுது. அப்ப இனி போக போக நீங்க வந்து வார்த்தைகள் மூலமா வாய் மூலமா சேவை வந்து செய்ய முடியாது, ஸ்தூல சாதனங்கள் மூலமாக சேவை செய்ய முடியாது. இது கூட ஆன்லைன் கூட எத்தனை நாளைக்கு சொல்ல முடியாது இல்லையா. இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்தூல சாதனங்கள், நம்ப முடியாது. ஸ்தூல சாதனங்கள் மூலமா மைக் இருக்குமா லைட் இருக்குமா நமக்கு வந்து தெரியாது இல்லையா. மைக் இல்லை அப்படின்னா நம்ம பேசுறது யாருக்கும் கேட்காது, லைட் இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. அதனால ஸ்தூல சாதனங்கள் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்துல இந்த அமைதி சக்தியினுடைய சாதனம் அவசியமாக இருக்கிறது. அதனால இது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், சேமிச்சு வச்சிருக்கணும் அமைதி சக்தியே. ஏன்னா எவ்வளவு நம்ம மகான் சக்திசாலி, அதாவது எந்த ஒரு விஷயமும் ரொம்ப வந்து பவர்ஃபுல் அப்படின்னா அது நிச்சயமா எப்படி இருக்கும், மகான் சக்திசாலியானது. அணுகுண்டு எடுத்துக்கோங்களேன், அல்லது இன்னும் வேற எது வேணாலும் எடுத்துக்கோ, ரொம்ப பவர்ஃபுல் இது, எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அது கண்ணுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, கண்ணுக்கே தெரியாது. அப்ப வந்து ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். அது போல நம்ம ஒரு பவர்ஃபுல் பொருள் அப்படின்னா அப்ப அது வந்து ரொம்ப வந்து சூக்ஷ்மமா இருக்கும். அதே போலதான் அமைதி சக்தி ரொம்ப பவர்ஃபுல். அந்த மாதிரி சக்தியின் மூலமா நம்ம சேவை செய்யணும்னா சூக்ஷ்மத்துக்கு போகணும் அப்படின்றாங்க. அதனால வார்த்தைகள் மூலமா சுத்த சங்கல்பங்கள், அதாவது வார்த்தைகளை விட எண்ணங்கள் சூக்ஷ்மமானது. வார்த்தைகளை விட எண்ணங்கள் இல்லையா. அப்ப அந்த எண்ணத்துக்கு தான் பவர் அதிகமா இருக்குன்னு சொல்ல வர்றார். பேசி பேசி புரிய வைக்கிற ஞானத்தை அந்த காலம் முடிஞ்சது. இப்ப வந்து சூக்ஷ்மத்துல போகணும் இல்லையா, அதுக்குதான் சக்தி இருக்கு, மகான் சக்தி அந்த எண்ணத்துக்கு இருக்கு. அதனால அந்த வார்த்தைகளை விட எண்ணங்கள் சூக்ஷ்மமானது. ஆகையால அந்த சூக்ஷ்ம பிரபாவத்தை நீங்க ஏற்படுத்தணும். அந்த சூக்ஷ்ம எண்ணங்கள் மூலமா அந்த சூக்ஷ்ம பிரபாவம் ரொம்ப சக்திசாலியா இருக்கும். அதெல்லாம் இந்த இது வந்து நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து சமிக்கைகள் இந்த தவ வாழ்க்கைக்கான ஹோம்ஒர்க் 8 பாயிண்ட் இப்ப நான் படிச்சிருக்கிறேன். அதுல டெய்லி ஒவ்வொரு பாயிண்ட ரிவைஸ் பண்ணிட்டு பிராக்டிக்கல்ல கொண்டு வாங்க. இன்னும் வந்து 8 இருக்கு, அதனால நெக்ஸ்ட் வீக் வந்து படிக்கலாம். அதனால இது வந்து இந்த 8 பாயிண்ட்ஸ் என்னென்ன, முதல்ல நாம யாரு, ஆராய்ச்சியாளர். நம்ம எங்க உட்காந்துருக்குறோம், லபரேட்டரியில உட்காந்துட்டு இருக்கிறோம். பிராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய லபரேட்டரியில நம்ம வந்து உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பீஸ் வந்து நல்லா வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே வந்து எது எது முதல்ல ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி அதுல வந்து அதிகரிக்கணும், பயிற்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போதான் நம்ம ஆராய்ச்சியே செய்ய முடியும். ஆராய்ச்சி செய்யறதுக்கு சில திங்ஸ், சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படும். அது இல்லைன்னா ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்போ நமக்கு என்ன வேணும், ஏகாகிர சக்தி வேணும், அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வேணும், மனோபலம் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரித்தி சித்தி சொன்னாங்க, பார்வை, ஆன்மீக பார்வை. ரித்தி சித்தி பார்வையிலேயே எல்லாத்தையும் செய்வாங்க, மாய மந்திரம் எல்லாம் செய்வாங்க. அதனால நாம வந்து இல்ல, அதாவது பாசிட்டிவா இருக்கிறதும் செய்வாங்க, நெகட்டிவ் எல்லாமே அந்த பார்வையிலேயே நடக்குது இல்லையா. அப்ப அந்த எண்ணங்கள் பார்வை வழியா போகணும்.
எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்கள் அந்த பார்வை வழியா போகும்போது அது கூட வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோன்றது ப்ரூவ் ஆகுறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றாரு இல்லையா. அப்ப வந்து இது பிராக்டிக்கல் லேபரேட்டரியில என்ன செய்யணும்ன்றது நீங்க எந்த மாதிரி சுப சங்கல்பம் வைணும் வைக்கணும் அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் லிஸ்ட போட்டுக்கிட்டு இதுக்கு நான் முயற்சி பண்றேன் இன்னைக்கு வந்து அன்பு ஸ்வரூபத்துல இருந்து அன்பினுடைய எண்ணங்கள் மட்டுமே என் கண்கள் வழியா நான் வந்து அனுப்புறேன், வெறுப்பு எண்ணங்கள் இல்லை அல்லது அமைதியான எண்ணங்கள் மட்டுமே கிரியேட் பண்ணி அது மட்டும்தான் போகணும். ஜன்னல் இல்லையா கண்கள், நான் என்ன உள்ள கிரியேட் பண்றேன். இப்ப சமையல் ரூம்ல நீங்க சமையல் செய்துட்டு இருந்தீங்கன்னா அங்க தாளிக்கிறீங்க, பெருங்காயம் போடுறீங்க, ஏதோ பண்றீங்க, மிளகா போடுறீங்க, என்ன பண்றீங்களோ அந்த வாசனை வீடு ஃபுல்லா அந்த மனம் இருக்கும் தானே. அதாவது அந்த நெடியோ எதுவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல அல்வா செய்யறீங்கன்னா அந்த நெய், முந்திரி திராட்சை வறுக்குறீங்கன்னா அந்த நெய் மனம் எல்லாம் பரவும் தானே. அது போலதான் நம்முடைய மனதிற்குள்ள என்ன எண்ணம் உருவாகுதோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வைப்ரேஷன்ஸ் வந்து பரவிடும். அப்ப நான் எப்படி வச்சிருக்கணும், கடலுடைய ஆழத்துல போகணும், அலைகள்ல எல்லாம் ஆடினது போதும் அப்படின்றது. அதனால கர்மா மற்றும் யோகத்துல என்ன இருக்கணும், பேலன்ஸ் வந்து அதிகரிக்கணும். அதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கர்மா செய்யும் போது பவர்ஃபுல் யோகா இருக்கா அப்படின்றது அந்த பயிற்சி வேணும், புதுமை வேணும், அப்பதான் ஊக்க உற்சாகம் இருக்கும். இப்ப மக்கள் வந்து பிராக்டிக்கல் ப்ரூஃப் பார்க்க விரும்புறாங்க, உடனுக்குடனே அவங்களுக்கு பலன் வேணும். அதனால அந்த அதுக்கான ஒரு மெஷின் உங்ககிட்ட இருக்கு, சுப எண்ணங்களை உருவாக்கக்கூடிய மெஷின். அப்ப இன்னைக்கு எவ்வளவு நான் சுப எண்ணங்களை உருவாக்குனேன் அப்படின்றது பார்த்துக்கணும். அப்புறமா பிரயோகம், சுயத்தின் மீது, தன்னுடைய வியாதியின் மீது, சரீரத்தின் மீது தனக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னா அதுல நம்ம வந்து முதல்ல பிரயோகம் பண்ணணும். அப்போ வந்து பற்றற்ற பார்வையாளராக இருந்து என்னுடைய வலிய இல்ல என்னுடைய ஆர்கனை நானே பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு பழக்கம் நமக்கு வரணும். அப்ப கர்ம பந்தனம் கூட என்ன ஆயிடும், கர்ம சுமை கூட என்ன ஆயிடும், மாறிடும் அப்படின்றாங்க. அதனால அதெல்லாம் செய்து பார்க்கணும். அதனால சம்ஸ்காரம் மாறணும், மனம் மாறணும், எல்லாமே வந்து மாறணும். இவங்க செய்யறாங்களா அவங்க செய்யறாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது, நான் செய்யணும் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறார் பாபா அப்படின்னா இண்டிவிஜுவல் வைஸ் நான் செய்யணும். அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும் அந்த குரூப், அந்த குழு எப்படி இருக்கும், கண்டிப்பா பிரபாவத்தை ஏற்படுத்தும் அப்படின்றார். அதனால இனிமே வந்து ஸ்தூல சேவைகளோ வார்த்தைகள் மூலமாக வாயின் மூலமா செய்யக்கூடிய சேவையெல்லாம் நடக்கலைன்னா அந்த நேரத்துல என்ன செய்வீங்க, மனதின் மூலமா தான் செய்யணும். அதுக்கெல்லாம் போட்டி கீட்டி எதுவும் இருக்காது, போட்டி போறாம எல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா மனதின் மூலமா யார் எவ்வளவு வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம், பறந்து போகலாம், எல்லா நாடுகளுக்கும் போகலாம், எங்க யாருக்கு வேணாலும் செய்யலாம். ஆனா சைலன்ஸ் சக்தியினுடைய சேமிப்பு இருந்தால்தான் செய்ய முடியும். அதனால இத அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது, அதாவது நம்ம சித்தி அடையணும். சித்தினா ரெண்டு அர்த்தங்கள், வெற்றி நினைச்சது அடையிறது, எதுவாக இருந்தாலும் நமக்கு சித்தி அடையணும்னா அமைதி சக்தி வேணும், யோகத்தினுடைய பிரயோகம் பண்ணணும், அதுக்கு அமைதி சக்தி சைலன்ஸ் சக்தியினுடைய சேமிப்பு வேணும். அப்ப அந்த சைலன்ஸ் சக்தியை அதிகரிக்கணும், அந்த எண்ணங்களுடைய எண்ணிக்கை குறையணும், அதுதான் பேரு சைலன்ஸ் சக்தி. எந்த காரியத்துக்கு என்ன தேவையோ அந்த எண்ணத்தை மட்டும்தான் அவ்வளவே தான் நினைக்கணும், அதுக்குதான் பேரு சைலன்ஸ் சக்தி. ஒரு காரியம் செய்துட்டு அப்புறம் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல செய்ய வேண்டிய காரியத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கோம், மீண்டும் மீண்டும் எண்ணங்கள் வருதுன்னா அது சைலன்ஸ் சக்தி இல்ல. ஆமா இந்த காரியம் செய்யணும், அந்த செய்யணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் செய்யணும். அதுக்கு பத்து முறையோ இல்ல நூறு முறையோ அந்த எண்ணங்கள் வந்துட்டு இருக்க கூடாது. அதனால இதுக்கெல்லாம் வந்து கவனம் கொடுத்து முயற்சி செய்தால்தான் சைலன்ஸ் சக்தி சேமிப்பாகும். சும்மா சேமிச்சுக்கோங்க, சேமிங்க சேமிங்கன்னு அது சேமிப்பாயிடாது, அது வந்து ரொம்ப சூக்ஷ்மம். ஒரு பாறையை கூட பிடிச்சிடலாம், உங்க எண்ணத்தை பிடிங்க பாக்கலாம், முடியுமா இல்லையா? அது பாட்டுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால இது எல்லாம் ஒவ்வொரு நாளும் இதை பாயிண்ட ரிவைஸ் பண்ணி பிராக்டிக்கல்ல கொண்டு வாங்க, பிரயோகம் பண்ணி பாருங்க. அப்ப வந்து இந்த நேரத்துல பாபா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த நேரத்துல நம்ம செய்துட்டோம்னா நிச்சயமா அதுக்கு வேண்டிய மார்க்ஸ் நமக்கு பாபா கொடுப்பாரு, லிஃப்ட்டும் நமக்கு கொடுப்பார். நம்மள முடியலனாலும் பாபா அதுக்கான லிஃப்ட் ட்ரை பண்றாங்களே குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு தூக்கி விடுறார், கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்றார். அதனால பாபா சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து செய்யணும், சும்மா இருக்க செய்துட்டே இருங்க, அப்ப அதுக்கு அடுத்தது வழி காட்டிட்டே இருப்பார் பா. சரியா? ஓம் சாந்தி.